பேச்சலுக்குடியே சீனிக்கு இந்த ஜாமா உடைய ஃபைனல் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க இப்போ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம் எந்த எபிசோட் ஸ்டார்டிங்லேயே மின்னு ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு தரமா நடந்துடுச்சு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் இதை பற்றி பேச விரும்பலன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே மின் என்ன பண்ணுறா நம்ம ஹீரோயின் கிட்ட ஹீரோ ஒன்று உண்மையாவே லவ் பண்ணுறான்னு நீ நினைக்கிறீங்க இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்ல ஹீரோயின் இப்ப நீ என்ன தான் சொல்ல வர ஹீரோ பத்தி அப்படின்னு மின்னு கிட்ட கேட்ட அப்படியே சீன் கட்டாவது நம்ம ஹீரோயின் இப்போ வீட்டுக்கு வராங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சிருக்கான் நம்ம ஹீரோயின் கிட்ட லவ் ப்ரப்போஸ்

உங்களுடைய ஃபேமிலியில் காண்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டோன்னா தாத்தா எங்களுக்கு அஞ்சு பர்சன்டேஜ் வந்துட்டு ஷேர் அதிகமாக கொடுப்பாரு சொத்துலன்னு சொல்ல ஹீரோயின் உடனே வந்துட்டு ஹீரோ அப்பா அதுக்காக தான் நீ என்ன லவ் பண்ணுறான்னு நீ நினைக்கிறியான்னு நீ கேட்க மின் உடனே ஆமான்னு சொல்ல ஹீரோயின் உடனே அப்போ நீ எதுக்காக என் பின்னாடி சுற்றிட்டுருக்க என் தங்கச்சி உனக்கு பிடிக்கல ஆனால் என்ன உனக்கு பிடிச்சிருக்கு உனியுமே சொத்துக்காக ஆசைப்பட்டு தானே நீ என் பின்னாடி சுற்றுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மின்னுக்கிட்ட சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து நம்ம ஹீரோ கிட்ட நீ என்ன சொத்துக்காக லவ் பண்ணல என்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல நம்ம ஹீரோ அப்போ நான் உன்னை லவ் பண்ணுறது உனக்கு தெரியுமா

இந்த மாதிரி மூஞ்சிலே முழிக்காதுன்னு சொல்லிட்டு மின் அங்கிருந்து கிளம்பிச்சான் அவன் இருக்க கடுப்புக்கு இப்போ ஹீரோயின் ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே டேட்டிங்காக வந்திருக்காங்க நம்ம ஹீரோயினா ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோ டக்குன்னு நம்ம ஹீரோயினா கிஸ் பண்ணலான்னு பக்கத்தில் வர இப்போ அந்த இடத்துல ஒருத்தவங்களை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் யாரோ ஒருத்தவங்க நம்மளை பார்க்குறாங்கன்னு சொல்ல யாரை பார்த்தா எனக்கு என்ன நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ணிட்டு இருக்க அதே இடத்துல அந்த ஷீ போர்ட் மெம்பர் இருக்கா தெரியுமா அதான் வந்துட்டு நம்ம ஷீ வந்து ஹீரோயினோட தங்கச்சி கூட அவமானப்படுத்திருப்பாள் அந்த ஆர்ட் எக்ஸிபிஷன்ல அவரும் நம்ம ஹீரோ கிரீன் கிஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தேன் இது வந்துட்டு மின்னுக்கு இது நிச்சயதார்த்தம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு சொன்ன பொண்ணு தானே ஹீரோ கூட என்ன பண்ணுறாங்கன்னு சொல்ல தாத்தாவும் இந்த சீனை பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க வீட்டுக்கு வந்து இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காரு பாருங்க கரெக்டாக மின்னு வந்து என்னாச்சு தாத்தா இன்னுமே நீங்க மேலே கோவமாக தான் இருக்கீங்களான்னு சொல்ல தாத்தா உடனே என்ன சொல்றாரு ஹீரோயினை உனக்கு நிச்சயதார்த்தம் பண்ண போறேன் உனக்கு கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஒரு போர்ட் மெம்பர் முன்னாடி ஹீரோ ஹீரோயினு கிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த போர்ட் மெம்பர் வந்துட்டு என்ன ரொம்ப அசிங்கமான ஒரு பார்வை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு சொல்ல மின்னு இதை தான் சாக்கா வச்சுக்கிட்டு

போர்ட் மெம்பர்ஸ்லாம் நம்ம ரெப்டேஷனை பற்றி என்ன நினைப்பாங்க அவங்களாம் ரொம்ப தப்பாக நினைப்பாங்க ஒன்று நீ ஹீரோயினை வந்துட்டு பிரேக்கப் பண்ணிவிடு இல்லைனா உனக்கு இந்த சொத்துலேருந்து பங்கு கிடையாதுன்னு சொல்ல ஹீரோ எனக்கு சொத்துலேருந்து பங்கே வேணான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான் இதை பார்த்து நம்ம மின்னு ஸோ என்னுடைய பொருளுக்கு நீ ஆசைப்பட்டா உனக்கு இதாண்டா நிலைமன்ற மாதிரி சிரிச்சிட்டு இருக்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் என்ன பண்ணான் மின்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான் தெரியுமா அவனை வந்து பார்த்திங்கன்னா அவன் யார்கிட்டேயே கடன் வாங்கி ரோட்டில் அடி வாங்கிட்டு போல இருக்கு அவனை காப்பாற்றி ஹீரோவுடைய வீட்டுக்கு கூட்டி வர ஹீரோ என்ன சொல்கிறான் இந்த மாதிரி என்னை ஆக்சிடெண்ட் பண்ண வச்சது ஸோ மின்னுடைய அம்மா தான் எனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட ஏதாவது எவிடென்ஸ் எவிடன்ஸ் இருந்தால் என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல அவன் என்ன சொல்கிறான் இல்லை நான் சொல்ல மாட்டேன் நான் சொல்கிறதுல எனக்கு என்ன லாபம்னு சொல்ல இந்த மாதிரி உனக்கு முன்னோடைய அம்மா மாத மாதம் காசு கொடுக்குறாங்கல்ல அது வந்துட்டு இந்த மாதிரி என்னோட காரை ஓட்டிகிட்டு வந்தால் அந்த டிரைவர் வந்துட்டு வேணும்னே வந்துட்டு ஆக்சிடென்ட் பண்ண வைக்கணும் தானே அவங்க உனக்கு மாத மாதம் காசு கொடுத்துட்டு இருக்காங்க நீ தானே அந்த டிரைவருக்கு உடைய வீட்டுக்கும் கொஞ்சம் காசு கொடுத்துட்டு இருக்க ஒழுங்காக உண்மையை சொல்லுன்னு சொல்ல அவன் சொல்ல மாட்டேன்னா சரிடா அப்போ இவனை கூட்டி போய் வெளியே விட்டுரு இவனை இவன் கடன் வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா அவங்களாம் இவனை பார்த்துக்கிட்டோன்னு சொல்ல அப்போ நம்ம முன்னோடைய ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் நீ நினைக்கிற மாதிரி மின்னுடைய அம்மா வந்துட்டு உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கலன்னு சொல்ல ஹீரோ அப்போ வேறு யாரையும் என்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது சொல்லுன்னு சொல்ல ஸோ வந்துட்டு உன்னை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது மின்னு தான் சொல்ல நமக்கே ரொம்ப ஷாக்காக இருக்குது இந்த மின்னு பையன் சொத்துக்காக ஆசைப்பட்டு நம்ம ஹீரோவை அதாவது அங்குலேயே கொலை பண்ணணும்னு நினச்சிருக்கான் போல இருக்குது அந்த பழியை மறைக்கணுன்றதுக்காக தான் மாத மாதம் மின்னுடைய அம்மா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோவுடைய காரை ஓட்டிகிட்டு வந்த ட்ரைவருக்கு கொஞ்சம் காசையும் நம்ம மின்னுடைய ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் காசை கொடுத்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம ஹீரோவும் வந்துட்டு மின்னும் ஒன்னாக இருக்கிறத நம்ம மின்னுடைய அம்மா

நீங்க தானே வந்துட்டு என்னோட டிரைவர் கிட்ட சொல்லி என்ன ஆக்சிடென்ட் பண்ண சொன்னீங்க நல்ல வேலை எனக்கு ஒன்றும் ஆகல அந்த டிரைவர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பாதி வழியிலே இறங்கிட்டா எனக்கு கண் பார்வை மட்டும் தான் போச்சு கரெக்டா ஒரு வேலை நீங்க இதை நீங்க இதை பண்ணீங்களா இல்லை வேற யாராவது பண்ண சொன்னாங்களா ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க நீங்க முன்னோடைய ஃப்ரெண்டுக்கு காசு இது கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல டக்குன்னு வந்துட்டு மின்னு பக்கமா நம்ம ஹீரோ போவ ஒன்னு முன்னோடைய அம்மா என்ன சொல்றாங்க இந்த மாதிரி ஹீரோயினோட அம்மாவை ஏமாத்தனும் நான் தான் ஹீரோயினோட வந்துட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டேன் நான் தான் ஹீரோயினோட அம்மா கிட்ட அந்த வீட்டையும் ஆட்டையும் போட்டேன் இப்போ வந்துட்டு ஹீரோ கொலை பண்ண நினைச்சதும் நான் தான் சொல்ல தாத்தா சாந்தாவுக்கு நெஞ்சு வெளியே வந்தது ஏமா இந்த மாதிரி எல்லாம் பண்ணன்னு சொல்ல ஆமா இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோடைய பெரிய அண்ணன் தான் என்னுடைய ஹஸ்பண்ட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா நான் எப்படி மின்ன வளர்ப்ப நீங்க தான் ஹீரோக்கு தான் எல்லா சுத்தியும் கொடுத்துட்டீங்களே அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணன்னு சொல்ல தாத்தா செம்ம இப்போ அப்படியே அப்படி பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க மின்னுடைய அம்மா நான் தாத்தா முன்னாடி பழியை ஏத்துக்கிறேன் நான் இந்த மாதிரி வந்துட்டு ஹீரோ கொலை பண்ண நினைச்சது நான் தான் சொல்லிட்டு நீ தாத்தா முன்னாடி எதையுமே வெளியே காமிச்சுக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ மின்ன அவங்க அம்மாவை ஹக் ஹக் பண்ணிட்டு ஏமா இந்த மாதிரி பண்ணீங்க ஏமா அங்கு கொலை பண்ண நினைச்சீங்கன்னு சொல்ல ஆனா நம்ம ஹீரோ ஹீரோக்கு உள்ளுக்குள்ள நல்லா தெரியுது மின்னு தான் இதை பண்ண பார்த்தா ஆனால் ப்ரூஃப் எதுவுமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருக்கா இப்போ அவங்கள அப்படியே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுது தன்னோட அம்மா போலீஸ் பிடிச்சி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு உட்காந்து செம்மையா மின்னு உட்காந்து குடிச்சிட்டு அப்ப நம்ம ஹீரோயினோட தங்கச்சி வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்ல மின்னு உடனே ஷாக் ஆகிறான் ஆக்சுவலி மின்னுக்கு ஹீரோயினோட தங்கச்சி தான் பிடிக்கல ஆனால் தன்னோட குழந்தன் வரப்ப அவன் ஒரு லைட்டாக சந்தோஷப்படுற மாதிரி தான் இருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணா தாத்தா கிட்ட இந்த மாதிரி வந்துட்டு நானும் ஹீரோயினும் வந்துட்டு லவ் பண்றோம் இந்த மாதிரி ஒத்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்ல இங்க பாருப்பா எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் தான் கண்மூடித்தனமா அவங்கள நம்பிட்டு இருந்துட்டேன் என்னுடைய அம்மாவை நீ இந்த மாதிரி ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கோ ஹீரோயினை நீ கூப்பிடுப்பா நான் அவ கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவும் ஓகே சொல்லிட இப்ப ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி உங்க அம்மாவை வந்துட்டு என்னுடைய அம்மா தான் ஏமாத்தி இருக்காங்க அதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் நீ என்னோட பையனாக வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிறியாமான்னு சொல்ல ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப அதே இடத்துல நம்ம மின் என்ன பண்ணா ஹீரோயினோட தங்கச்சியை கூப்பிட்டு வந்து தாத்தா நீங்க மறுபடியும் தாத்தாவை போறீங்க நீங்க கிராண்ட் ஃபாதராவ போறீங்கன்னு சொல்ல உன்னை தாத்தா சமையா சந்தோஷப்படுறாங்க அப்படியா அப்ப ரெண்டு பேருக்குமே கல்யாணம் வந்துட்டு நான் ஃபிக்ஸ் பண்ண போறேன் உங்கள் ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் கல்யாணம் நடக்கறனால உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் வந்துட்டு நான் அதிகமாக தரேன் என்னோட கிஃப்டா வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க பாருங்க ஆனால் நம்ம ஹீரோயினோட மூஞ்சி வாடிடுது ஸோ நம்ம ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்துறாங்க விடுமா விடுமா அஞ்சு பர்சன்டேஜ் சேர் சொல்ல ஹீரோயின் ஐயோ தாத்தா நான் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி இப்ப அவங்க தங்கச்சியே ஒரு மாதிரி சந்தேக பார்வையாக பார்க்கறாங்க ஹீரோ என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க நம்ம ஹீரோயினோட தங்கச்சி ஹீல்ஸ் போட்டுக்கிட்டு ஜலபுல ஜலபுலன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டு இருக்கா என்னன்னு பார்த்தா இவன் உண்மையாவே பிரெகனென்டா இல்லை இவன் வந்துட்டு நம்ம ஹீரோடைய அதாவது மின்ன கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இவங்க அம்மா கூட சேர்ந்து ஃபேக் ப்ரெக்னன்சி வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கா போல இருக்கு இப்போ நீ மாட்டிக்காதமான அவங்க அம்மா சொல்ல இல்லைம்மா நான் கண்டிப்பாக மாட்டிக்க மாட்டேன்னு ஹீரோயினோட தங்கச்சி சொல்ல இங்கே நம்ம ஹீரோயின் அவங்க தங்கச்சியோடைய சூழ்ச்சியை புரிஞ்சுக்கிட்டு ஹீரோ கிட்டே எனக்கு என்னமோ என்னோட தங்கச்சி ப்ரெக்னென்ட்டாக இல்லாத மாதிரி இருக்குது இந்த மாதிரி ப்ரெக்னென்ட்டாக இருந்தானா அவள் எப்படி ஹீல் ஸ்டெப்பெல்லாம் போடுவான் எனக்கு என்னமோ இதை பற்றி இன்னும் டவுட் இருக்குன்னு சொல்ல ஹீரோ உனக்கு டவுட் வந்துருச்சு இல்லை ஸோ நம்ம டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அடுத்த நாள் கல்யாணத்துக்காக கிஃப்ட்டுக்காக தாத்தா என்ன பண்ணுறாரு சொத்துல

வந்துட்டு இந்த மாதிரி மின்னு குடி இருக்க கூட அவன் கூட செக்ஸ்ல ஈடுபட்ட இப்ப என்ன நீ பேக் பிரெக்னன்சில ஏற்பட்டு நீ என்ன பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா திட்டிட்டு போவ இப்ப அந்த ரிப்போர்ட்டை எடுத்து வச்சு நம்ம மின்னு சம்ம கோவத்துல பார்த்து இதுக்கு அப்புறம் என் மூஞ்சில முழிச்சுன்னு வச்சுக்கோ ஏன் உன் அவ்வளவுதான் ஒழுங்கா இங்க வந்து ஓடிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சியா கழுத்தாம்பட்டையில ரெண்டு போட்டு வீட்டு விட்டு தோரத்த இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு சூப்பரான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு என்னன்னா ஹீரோவுடைய டிரைவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஜெயில தான் இருக்கான் ஆனா வந்துட்டு ஹீரோவுடைய டிரைவர் அவனுடைய போன்ல நம்ம மின்னும் மின்னுடைய அம்மாவும் பேசி

வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ண தானே ஏன் இந்த மாதிரிலாம் பண்றேன்னு சொல்ல கரெக்டா நம்ம ஹீரோடைய கண்ணுல மண்ண தூவி அந்த மின்னு பையன் என்ன பண்ற மெமரி கார்டு எடுத்துட்டாங்க வந்து ஓடலான்னு பார்க்க ஆனா நம்ம ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்துடுறான் பத்தாததுக்கு போலீஸும் வந்துடுறாங்க தான் இப்ப மின்னு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இப்போ உடனே நம்ம ஹீரோயின் எடுத்தாங்கச்சு அவங்க அப்பா கிட்ட ஹீரோயின் மட்டும் தேவையில்லாம நடுவுல மூக்க நுழைக்காம இருந்தேன் நான் மன்னர மின்ன கல்யாணம் பண்ணிருப்பேன் தெரியுமான்னு சொல்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயின் வந்து என்னடி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கா உனக்கு மின்னு மேல லவ் எல்லாம் கிடையாது அந்த வீட்டுடைய அஞ்சு பர்சன்டேஜ் சொத்து மேல தாண்டி உனக்கு லவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க அந்த டாக்குமெண்ட்ல என்ன இருக்குன்னா நம்ம ஹீரோயினுடைய அப்பா சொத்து முழுக்க ஹீரோயின் பேல எழுதி வச்சிருக்காங்க இதை பார்த்துட்டு ஹீரோயினோட தங்கச்சி அப்பா நானும் தானே உங்களுக்கு பொண்ணு ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க அம்மா உங்களை எந்த அளவுக்கு பாத்துக்கிட்டாங்கன்னு சொல்ல உங்க அம்மாவா என்ன பாத்துக்கிட்டா நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்ப சோ எனக்கு ஃபேக் மருந்து கொடுத்து என்ன சாவடிக்க ட்ரை பண்ணான்னு சொல்ல ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க உங்களுடைய மாத்திரை எல்லாத்தையுமே மாத்தி வச்சிருக்காங்க இதுக்கான காரணம் இந்த மாதிரி என்னோட ஸ்டெப் மதர் தான் உங்க ரெண்டாவது பொண்டாட்டி தான் பத்தாவதுக்கு வந்துட்டு அம்மா இறந்தது இறக்குறதுக்கு முன்னாடி நீங்க அவங்கள கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்க தெரியுமா அப்பா அவங்க உண்மையாவே பிரெக்னெண்டா இல்ல பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா தான் எங்க அம்மா வந்துட்டு உங்களை விட்டு பிரிஞ்சு போனாங்க உங்களை விட்டு பிரியறதுக்கு வேணும் அவங்க பிரெக்னெண்டா இருக்குன்னு சொல்லிட்டு போய் சொல்லி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் மொத்த ப்ரூஃபையும் கொண்டு வந்து அவங்க அப்பா கிட்ட காமிக்க ஹீரோயினோட அப்பா ஹீரோயின் கிட்ட சாரி கேட்கிறாரு என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பதிலா இப்போ இருக்கிற சொத்து எல்லாத்தையுமே ஹீரோயினுக்கு பேர்ல எழுதி வச்சிட்டாரு பிள்ளை இருக்கு ஹீரோயினும் அதை நினைச்சு அவங்க அம்மாவை நினைச்சி வந்துட்டு கொஞ்சம் வருத்தப்படுற சாப்பிடுறாங்க இப்ப அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஒண்ணும் இல்லாம நிக்கிறாங்க நீங்க மட்டும் உயிரோடு இருந்தேன்னா நல்லா இருக்கும் சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க அம்மாவுடைய போட்டோவை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் சோ ஹீரோ ஹீரோயின் அப்படியே வந்துட்டு தாத்தாவை பாக்கிறதுக்கா வராங்க தாத்தா ரொம்ப சோகமா இருக்க ஹீரோ என்னாச்சு தாத்தா அப்படின்னு சொல்ல ஆயிரம் தான் இருந்தாலும் அவன் என்னுடைய இல்லப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல தா ஒன்னே நம்ம ஹீரோ நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க நான் ஒரு லாயர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன் அவனுக்கு கொஞ்ச நாள் தண்டனை தான் கிடைக்கும் நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்ல தாத்தா உடனே அவன் வந்துட்டு திருண்டி வெளியே வந்தா நல்லா இருக்கும் நீ ஹீரோயின கல்யாணம் பண்ணிக்கோப்பான்னு சொல்ல நம்ம ஹீரோயின் என்ன தாத்தா நான் இப்படி அங்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு சொல்ல நம்ம ஹீரோ என்னமா சொல்றேன் அங்கிள்னு சொல்றேன்னு சொல்ல ஹீரோயின் ஆமா இது மாதிரி வந்துட்டு உங்க பையன் எனக்கு ப்ரப்போஸே பண்ணல நான் எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியும் சாரி அங்கிள் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு அங்க வந்து கோச்சிட்டு போவேன் தாத்தா உடனே டேய் அந்த பிள்ளை கோச்சிட்டு போகுது நீ என்னடா உக்காந்துட்டு இருக்க போடா போயிட்டு வந்துட்டு அவங்களை சமாதானப்படுத்துறா போடான்னு சொல்ல ஹீரோவும் எகிரி குதிச்சு நம்ம ஹீரோயினை சாதானப்படுத்தலான்னு போவேன் ஹீரோயின் வீட்டில இருந்து வெளியே போகிறாங்க நம்ம ஹீரோ என்னம்மா ஒன்றும் நடக்காத மாதிரி போயிட்டு இருக்கா லவ் எல்லாம் ப்ரப்போஸ் பண்ணறேன்னு சொல்ல மேரேஜுக்கு இன்னும் நீ ப்ரப்போஸ் பண்ணல அங்கு அங்குள் அப்படின்னு சொல்ல தயவு செஞ்ச அங்குளும் கூப்பிடாத உனக்கு ப்ரப்போஸ் தானே வா நான் உனக்கு ஏகப்பட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் தூக்கிட்டு போவேன் இப்படியே இந்த ஜாமா முடியுது எப்படி இருக்கு இந்த ஜாமான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த என்ன ஜாமா பண்ணலான்றதையும் மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க பாய்